ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மஞ்சள்லேயே எப்படி விநாயகர் செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு 20 to 30 minutes இந்த அழகான விநாயகரை வந்து செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன், 2 tablespoons அளவுக்கு கோதுமை மாவு, அப்புறம் 2 to 3 spoons அளவுக்கு ஆயில் இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்து மேடை செஞ்சிடலாம். அதுக்கு நல்லா திக்காக ரவுண்டாக ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு அதை நல்லா தட்டையாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேடை வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சிடலாம். அடுத்ததாக விநாயகரோட காலுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த மேடை மேலே இப்படி மேலே வச்சிடலாம். அடுத்ததாக விநாயகரோட வயிறு பகுதி, ஸோ பெரிய உருண்டையாக பிடிச்சிட்டு நல்லா பால் மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க. அதை நடுவில் வச்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியில் நல்லா தொட்டுட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். உடம்புக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க நடுவில் இருக்க பார்ட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தலை ஃபிட் பண்ணுறதுக்கு மேலே தலை நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியை தொட்டு லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இது மேலே கரெக்டாக ஒட்டிடும். அடுத்ததான் தலை பகுதிக்கு நல்லா பால் மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டமாக கீழே அப்படியே லைட்டாக இழுத்து விட்டுட்டு அந்த தும்பி கையை லைட்டாக அப்படி டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அந்த தலை வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும். அடுத்ததாக கைக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு ஒட்டிடலாம். ஸோ கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தூக்கி விட்டுட்டேன். ரைட் ஹேண்ட் சைட் கை வந்து விநாயகர் வந்து கையில் வந்து லட்டு வச்சிட்ருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுருக்கேன். காதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ஹார்ட் ஷேப் மாதிரி லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அதை பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு அதை நல்லா ஒட்டிட்டு நடுவில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் காதுக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பூனல் வந்து இந்த பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அந்த நூலில் நல்லா ஒரு 4-5 தடவை அதை சுற்றிட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கை பக்கமாக போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக தலைக்கு கிரீடம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டேன். அதுக்கு பாட்டமில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தலைக்கு மேலே அந்த கிரீடம் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு கரெக்டாக அதை ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு டூத் பீக் எடுத்துகிட்டு கைக்கு வந்து அந்த விரல்கள் எல்லாம் கரெக்டாக ஷேப்புக்கு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ கண்ணுக்கு வந்து பேனாவோட மூடி பின்னாடி இருக்குள்ள திருப்புறது, அதை வச்சு கண்ணுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் பெப்பர் வந்து கண்ணுக்கு வந்து தண்ணி தொட்டு ஒட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கிரீடமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் போட்டை வச்சு லைட்டாக அதை ஸ்டிக் பண்ணிட்டேன்.
அடுத்ததாக காதில் வந்து டூத் பீக் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு வச்சு காதுக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் காதுக்கும் ஸ்டோன் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற இடத்துல வந்து சாந்து போட்டு, ரெட் கலர் சாந்து போட்டு வச்சு ஸ்வஸ்திக் சிம்பலை அதில் வரைஞ்சிடுறேன். இல்லைன்னா நீங்கள் குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது தலைக்கு வந்து பட்டை அடிக்கிறதுக்கு ஒயிட் கலர் சாந்து போட்டில் லைட்டாக பட்டை போட்டு விட்டுட்டேன். கிரீடத்தை இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெட் கலர் சாந்து போட்டில் மேலே ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டுட்டேன். அப்புறம் நடுவில் ஒயிட் கலரில் நீட்டமாக ஒரு கோடு ஒன்று போட்டாச்சு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லைட்டாக அதை இழுத்து விட்டுட்டேன். ஸோ லட்டு வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக ரவுண்டாக தட்டு மடி ஷேப் மடி பண்ணியாச்சு. இது வந்து அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை நல்லா ரவுண்டு மாதிரி பிடிச்சிட்டு அதை லட்டுவாக வச்சிட்டேன். அண்ட் கையிலையும் ஒரு லட்டு ஒன்று வச்சிட்டேன். எல்லிக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேப்பில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த வாய் பகுதி லைட்டாக கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலியோட காதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காது பக்கமாக ஒட்டிடலாம். அடுத்ததாக எலியோட வாலை வந்து ஒட்டிடலாம். அப்புறம் கண்ணுக்கு வந்து பெப்பரை வந்து ஒட்டிடலாம். தும்பிக்காய்க்கு வந்து டூத் பீக்கை வச்சு மேலே லைட்டாக கோடு போட்டு விட்டுறேன். அடுத்ததாக விநாயகருக்கு தும்பி கைக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு லைட்டாக ஒட்டி வச்சிடுறேன். ஸோ நான் வந்து 2 வருஷமாக எங்கள் வீட்டில் விநாயகரை இந்த மாதிரி தான் செஞ்சு கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு இங்கே விநாயகர் வாங்கி வைக்க முடியாது, அதனால் நானே செஞ்சு கும்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்மளே செஞ்சு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாதத்துக்கு வந்து ரெட் கலர் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா தண்டத்துக்கு வந்து டூத் பீக்கை 2 கட் பண்ணிட்டு அதை வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ்மதி அரிசியை கூட லைட்டாக வந்து அதில் ஒட்டிக்கலாம். ஃபைனலாக விநாயகருக்கு பிடிச்சமான அருகம்புல்லை வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக பூ போட்டு ஸோ அழகான விநாயகர் ரெடி ஆகிடுச்சு.